மறக்காம 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 போய் அந்த ஷார்ட் வீடியோ பார்த்து அந்த கன்னை பத்தி ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டானோட அனிமேஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கட்டான யூஸ் பண்ணி வெட்டும் போதும் சரி, பேட்டை வச்சு அடிக்கும் போதும் சரி, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடிக்கும் போது ஒரே மாதிரி அனிமேஷன் தான் பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அப்கமிங்ல அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்டானா வச்சு வெட்டும் போது மட்டும் பாத்தீங்கன்னா வெட்டுற அனிமேஷனை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. எந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ பார்த்தாலே தெரியும் நம்மளை சுத்தி 50 மீட்டர் ரேடியஸ்குள்ள எத்தனை எனிமி இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெட் பாத்தீங்கன்னா காமிச்சு கொடுக்கும். அவங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெட் பாத்தீங்கன்னா காமிச்சு கொடுங்க. இதுதான் பெட்டுக்கான பவர். பட் இதோட டிராபேக் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. என்ன டிராபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெட்டோட பவரை யூஸ் பண்ணி நீங்க எனிமி எங்க இருக்காங்கன்னு செக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல லெவல் 1ல இருந்துச்சு அப்படின்னா வெறும் 3 செகண்ட் மட்டும் தான் காமிக்கும். லெவல் மேக்ஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல வெறும் 6 செகண்ட் மட்டும் தான் கைஸ் காமிக்கும். இதுவே ஒரு டிராபேக் தான். இதை விட பெரிய டிராபேக் இந்த பெட்டு எனக்கு இந்த ஒரு
பெட்டோட பவர் பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செட்டிங்ல கண்ட்ரோல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புது ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ஃபயர் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரீலோட் பார் செட்டிங் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ஃபயர் செட்டிங்கை பார்க்கலாம். கிராஸ் ஃபயர்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டர்ல நமக்கு ஒரு எய்ம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த எய்ம் தான் பாத்தீங்கன்னா கிராஸ் ஃபயர். இதோட இதுல பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அந்த செட்டிங்ல பாத்தீங்கன்னா கிளாசிக் நியூன்னு சொல்லி ரெண்டு இருக்கு. ஓகேவா, கிளாசிக் அப்படின்னா நார்மலா இப்ப நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த எய்ம் இருக்கும். இதுவே நீங்க நியூல வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு புள்ளி மாதிரி வந்துடும் கைஸ். ஓகேவா, நீங்க கையை வெறும் கையை வச்சு நிக்கிறீங்க இல்ல வேற ஏதாச்சும் மீலி வெப்பன் வச்சுட்டு நிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காமிக்கும். இதுவே நீங்க ஏதாச்சும் கன் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த புள்ளியை சுத்தி ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா வந்துடும் கைஸ். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் செட்டிங். கிளாசிக்ல வச்சிங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி நார்மலா இருக்கும். இதுவே நீங்க நியூல வச்சிங்க அப்படின்னா ஒரு புள்ளி புள்ளி சுத்தி ரவுண்டு இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் செட்டிங். இந்த செட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரீலோட் பார் செட்டிங்னு ஒரு செட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இதுலடா ரீலோட் பார் செட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எப்போது நீங்க ரீலோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க ஆன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரீலோட் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த எய்ம் கிட்ட ரீலோட் சிம்பிள் பாத்தீங்கன்னா காமிக்கும் கைஸ். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரீலோட் பண்ற சிம்பிள் பாத்தீங்கன்னா காமிக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரீலோட் பார் செட்டிங். இந்த ரீலோட் பார் செட்டிங்க மோஸ்ட்லி ஆஃப்ல வச்சுக்கோங்க. அது ஆன்ல வச்சா நல்லா இருக்குமான்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் கொடுக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் செட்டிங், ரீலோட் பார் செட்டிங் சொல்லிட்டு நமக்கு ரெண்டு செட்டிங்கை கொண்டு வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபிசியன்சி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பாத்தீங்கன்னா நமக்கு வெப்பன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேவா, இதுக்குள்ள போனோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் நிறைய எல்லா வெப்பனுமே கேம்ல இருக்கிற எல்லா வெப்பனுமே பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் மேல வச்சிருக்காங்க, மொத்தம் நாலு பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ற மூலமா இத்தனை டேஸ்க்கு கன்ஸ் கின்னு, அடுத்த பாயிண்ட் ரீச் பண்ற மூலமா இத்தனை டேஸ்க்கு கன்ஸ் கின்னு, மூணாவது பாயிண்ட் ரீச் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பர்மனன்ட் கன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் காமிக்கல, அது கம்மிங் ஜூன் வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் காமிச்சிருக்காங்க. இந்த மூணு பாயிண்ட் நம்ம ரீச் பண்ற மூலமா நமக்கு அந்த ஒரு கன் ஸ்கின் பர்மனண்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ, அந்த பாயிண்ட் எப்படி நம்ம ரீச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஷாட், எலிமினேஷன், டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக்கணும். நீங்க அதிகமாக இந்த கன்னை யூஸ் பண்ணி டேமேஜ் கொடுக்கணும், அதிகமாக அந்த கன்னை யூஸ் பண்ணி எலிமினேஷன் பண்ணணும், அதிகமாக அந்த கன்னை யூஸ் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க தொடர்ந்து இந்த கன்னை யூஸ் பண்ணியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து அதுக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறும். இங்கே அந்த பாயிண்ட் ஏற பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். யூஸ் அப்படியே ஏறி 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 பார்த்தீங்கன்னா மெதுவாக நீங்க மூணு பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்க, கீழே இருக்கிற மூணு பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கன் ஸ்கின் உங்களுக்கு பர்மனன்ட் கொடுத்துருவாங்க. பட் அந்த கன் ஸ்கின்னுக்கு எந்த கன் ஸ்கின்னுமே பவர் கிடையாது, அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கன் ஸ்கின் தராங்க பட் எந்த கன் ஸ்கின்னுமே பவர் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது ஒரு பொட்டி இருக்கு, அது என்ன பொட்டின்னு தெரியல, மேபி இந்த நாலாவது பொட்டி ஓப்பன் ஆகி அதை நம்ம ரீச் பண்ற மூலமா அந்த கன்னுக்கு ஏதாவது ஒரு பவர் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பவர் உள்ள கன்னை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு வரப்போகுது. இந்த ஒரு ஆப்ஷன் மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த கன்னுக்கெல்லாம் ஸ்கின் இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்தந்த கன்னை யூஸ் பண்ணி நம்மளோட பவர் அங்கே இருக்கிற அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி அந்த ஒரு கன்க்கான ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரொவிஷன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரப்போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு. M1014 மட்டும் பாத்தீங்கன்னா சிப் போற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சிப் போற மூலியமா பாத்தீங்கன்னா M1014 பங்கமா அட்டாக் பண்ணுது கைஸ். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா M1014 சிப் போற மூலியமா பவர் ஆகுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வீடியோ பெருசா போயிடும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா புதுசா அந்த ட்ராம்ப்ளைன் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ற மாதிரி ஒன்னு வர போகுது சொன்ன பாத்தீங்களா, அதையும் பாத்தீங்கன்னா கேம்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த புல்லட் ப்ரூஃப் அம்பர்லா அம்பர்லன்னு ஒன்னு வர போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அம்பர்லா உண்மையிலேயே கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த அம்பர்லா பத்திலாம் டீடைல் தான் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸ்லாம் கிடைக்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோல நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்க டே டு டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நான் சொல்லியிருந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கனல சந்திக்கிறேன். பாய்.